ஹே இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம மடங்கு அதிகப்படுத்துறது எப்படி வா அந்த பொண்ணு மேக்கப் போட்டு பேய் மாதிரி சொல்ற அளவுக்கு நம்ம ஞாபக சக்தி வீக்கா இருக்குன்னா யார பாத்து சொன்னீங்களோ அவங்க ஆரம்பிக்க போற போருக்கு நீங்க ரெடியா இருக்கணும் பிரெயின் மெமரி இதெல்லாமே நம்ம தினசரி வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு பிரெயினோட சக்தி மெமரியா சார்ந்துதான் இருக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் தினசரி சுமூகமான வாழ்க்கையை நம்ம நடத்த முடியுது பாஸ்ல நடந்த விஷயங்கள் நம்ம அனுபவங்கள் இதெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தி பாக்கணும்னா அதுக்கு எல்லா விஷயங்களும் மெமரியில நல்லா ஸ்டோர் ஆகி இருக்கணும் ஞாபகங்களை இழக்கிறது மறக்கிறது இப்படி மக்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஆனா எந்த கவலையும் இல்லாம நம்ம பிரெயின் மெமரி அப்புறம் காக்னேட்டிவ் அபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அன்னைக்கு நாளில் என்ன நடந்துச்சுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சா எப்படி இருக்கும் நேத்து காலையில பத்து மணிக்கு நான் உன்னை பஸ் ஸ்டாப்ல பார்த்தனே நீ கிரீன் கலர் சுடி போட்டிருந்தேன் ரெட் ஷால் கூட போட்டிருந்தேன் இப்படி டைம்ல இருந்து ட்ரெஸ் ஆர்னமெண்ட்ஸ் என்ன நடந்துச்சு இது எல்லாத்தையும் சொல்றப்போ நமக்கே நம்மள நினைச்சு பெருமையா இருக்கும் கற்பனைலாம் செய்ய நல்லா தான் இருக்கு ஆனா வேகமா ஓடிக்கிட்டு இருக்க இந்த உலகத்துல சுத்தி கவன செதறல்கள் எல்லாம் இருக்க இந்த சமூகத்துல நல்ல மெமரியை மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் டைம் ஒதுக்கிட்டா போதும் உங்களால மூளைய நூறு மடங்கு வேகமா செயல்பட வைக்க முடியும் இன்னும் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரொமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியா கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே முதல்ல நம்ம மூளைய பத்தி புரிஞ்சுக்கணும் நம்ம உடல்ல நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் மூளைதான் செய்யுது மூளையோட சக்தி மெமரியை வச்சுதான் இருக்கு இந்த மெமரியில ரெண்டு வகை இருக்கு ஒன்னு ஷார்ட் டேர்ம் மெமரி அதாவது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தகவல்களை தக்க வைக்கிறது சில வினாடிகள் இல்ல சில நிமிடங்கள் தான் இந்த விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கும் ரெண்டு லாங் டேர்ம் மெமரி ஒரு தகவலை நீண்ட நேரத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியும் பல நிமிடங்கள் கூட நினைவுல வாய்க்கலாம் பல வருடங்கள் கூட நினைவுல வாய்க்கலாம் இதுதான் லாங் டேர்ம் மெமரி அப்ப லாங் டேர்ம் மெமரியை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டா போதும்னு நினைச்சா அதுதான் தப்பு எல்லா தகவலும் ஷார்ட் டேர்ம் மெமரிய தான் லாங் டேம் மெமரிக்கு போகணும் இது ரெண்டையும் இம்ப்ரூவ் பண்ணணும் இதை இம்ப்ரூவ் பண்ணி எப்படி நம்ம நூறு மடங்கு வேலை செய்ய வைக்கிறது நல்லா தூங்கணும் நம்ம முன்னாடி நடந்த விஷயங்கள் அன்னைக்கு நடந்த விஷயங்கள் இதெல்லாம் நம்ம மூளையில நல்லா ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும்னா நல்லா தூங்கணும் அன்னைக்கு நல்லா தூங்கணும்னா கத்துக்கிட்டது முழுசா நினைவுல இருக்காது எக்ஸாம்க்கு முந்தின நாள் தூங்காம படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் நல்லா தூங்கிட்டா முன்னாடி படிச்சதும் அப்ப படிச்சதும் நல்லா நினைவுல ஸ்டோர் ஆகும் தூங்காம இருக்கப்போ படிச்ச ஒவ்வொரு கொஸ்டனும் நினைவுல இருந்து அழிய ஆரம்பிக்கும் தூங்குறது சும்மா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறது இல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போகணும் ஆழ்ந்த தான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நினைவுகள் அனுபவங்கள் இதெல்லாமே பராமரிக்கப்படுது கம்மியான தூக்கம் கவனத்தை குறைய வைக்கும் எதையுமே சரியா நினைவுல வச்சுக்க விடாது இப்ப நம்ம தூங்காம முழிச்சுட்டு இருக்கோம் சோ மூளையில இருக்கக்கூடிய நியூரான்கள் எல்லாம் வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்கும் நீங்க பாக்குறது கேக்குறது எல்லாத்தோட தகவல்களும் சேகரிச்சுட்டு இருக்கும் நைட்டு தூங்குறப்போ அதுக்கு வேலை கம்மி ஆல்ரெடி உள்வாங்கின எல்லா தகவல்களையும் ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வைக்கும் பட் நம்ம தூங்காம இருக்கப்போ நாள் முழுக்க நியூரான்கள் வர்ற தகவல்களை தான் இருக்கும் சேமிச்சு வைக்க இடமே இருக்காது வேலையும் ஜாஸ்தி செய்யறதால அதுக்கு ரெஸ்டே இல்லாம போயிடும் சோ ஒவ்வொரு நியூரான்ஸும் அழிய ஆரம்பிக்கும் இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அதனால நல்ல தூக்கத்தை எடுத்துக்கோங்க ரெண்டாவது சர்க்கரைய தவிர்க்கணும் அதிகமா சுகர் சாப்பிடுறது இப்பெல்லாம் காமன் ஆயிருச்சு நம்ம தெரிஞ்சே சுகர் போட்டு சாப்பிடலனாலும் நம்ம ப்ராசஸ்டா வாங்கி சாப்பிடற எல்லாத்துலயுமே சுகர் இருக்கு வகை வகையான டிசர்ட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி டெக்கரேஷனோட மில்க் ஷேக்ஸ் மான்ஸ்டர்ஸ் சோடா இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தாச்சு ரிப்போர்ட் படி கடந்த ஏழு வருஷத்துல மட்டுமே சுகர் இன்டேக் பதினெட்டு சதவீதம் அதிகமா இருக்கான் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா மூணு வெள்ளை பொருட்களை அவாய்ட் பண்ணணும்னு கேள்விப்பட்டிருப்போம் உப்பு மைதா சர்க்கரை இந்த மூணும் நிறைய எடுக்காம இருந்தாலே வாழ்க்கை ஆரோக்கியமானதா இருக்கும் பொதுவாவே சுகர்ஸ் நம்ம சாப்பிடக்கூடிய சோறு தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் பால் இதுலலாம் நேச்சுரலா இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்றது பிரச்சனை இல்ல ஆனா வெளியில இருந்து நம்ம அடிஷ்னலா சுகரை கொட்டுறப்ப தான் ப்ராப்ளம் நம்ம உடல் தான் உணவை செரிமானம் செய்யும் அதுல இருக்க சுகர் தான் உடல்ல இருக்க எல்லா அணுக்களுக்கும் எனர்ஜியை சப்ளை பண்ணணும் அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு ஆனா அதை எடுத்துக்கிற விதம் நேச்சுரலா இருக்கணும் இல்லனா அதை கொடுக்கற அழிவு தான் அதிகம் உடல்ல ரத்த ஓட்டம் மூலமா தான் இந்த சுகர் எல்லா அணுக்களுக்கும் சப்ளை ஆகி எனர்ஜிய கொடுக்கும் இது நார்மல் ரேஞ்ச தாண்டி சப்ளை ஆகுறப்போ நம்ம பிரெயினோட பேலன்ஸை தடுமாற வைக்கும் கண் பாதம் கைகள் இந்த நரம்புகள் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் அதிகமா சுகர் எடுக்கிறப்போ சுத்தமான ரத்தத்தை சரியா சப்ளை பண்ணக்கூடிய ரத்த குழாய்கள் டேமேஜ் ஆகும் மூலையில இந்த ரத்த குழாய்கள் டேமேஜ் ஆயிட்டா பிரெயினுக்கு கம்மியான ரத்தம் தான் போகும் சோ பிரெயின்ல இருக்க அணுக்களான நியூரான்ஸ் ஒன்னொன்னா இறக்க ஆரம்பிக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூளை செயல்படுத்தக்கூடிய மெமரி இன்டெலிஜென்ஸ் இப்படி முக்கியமான எல்லா ஃபங்க்ஷன்ஸும் டிராப் ஆகும் இதெல்லாம் டிராப் ஆனா பிரெயின் பவரை எப்படி அதிகமாக்க முடியும் ஸோ முடிஞ்சளவு அளவு சுகர் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து நம்பர் த்ரீ நல்லா தண்ணி குடிக்கணும் நம்ம தினமும் குடிக்கிற தண்ணியில தொண்ணூறு சதவீத தண்ணி மூளைக்கு தான் போகும் தண்ணி இல்லனா மூளையால சரியா இயங்க முடியாது சில முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்புறம் ஹார்மோன்ஸை இந்த தண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணி பேலன்ஸ்டா வைக்குது புது புது நியூரான்களை உருவாக்குது பிரெயினோட மொத்த ஆரோக்கியமும் சீரா இருக்கும் அணுக்குலை உற்பத்தி செய்யறது அதை சரியா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது நீண்ட காலத்துக்கு அந்த அணுக்குல ஆரோக்கியமா வைக்கிறது இது எல்லாத்தையும் தண்ணி தான் பண்ணும் மூளையில கூவிஞ்சிருக்க கழிவுகள் எல்லாம் தண்ணி ஃப்ளஷ் பண்ணி விட்ட மாதிரி கிளீன் பண்ணும் வாட்டர் இருந்தா போதும் உடல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் வைட்டமின்ஸ் மினரல்ஸ்னு எல்லா ஊட்டச்சத்துக்களும் சீரா போகும் முக்கியமா நிறைய ஆக்சிஜன் போகும் ஆக்சிஜன் பிரெயின் நல்லா ஆக்டிவ் ஆகும் சுத்தமான ஆக்சிஜனுக்கு நிறைய தண்ணீர் குடிக்கணும் தண்ணி பற்றாக்குறையான மூளையோட செயல்பாடுகள் கம்மியாகும் சோ நம்ம மெமரி லேர்னிங் திங்கிங் இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்மியாயிட்டே வரும் தண்ணி இல்லாம இருக்கப்போ உடல்ல இருக்க கார்டிசால் அப்படிங்கற ஹார்மோனோட லெவல் அதிகமாகும் இதனால ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இதெல்லாம் அதிகமாகும் அதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டோம்னா மூளையோட ஆரோக்கியத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் மூளை அணுக்கள் எல்லாம் இறக்கும் மூளை சுருங்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நியூரான்களும் ஒன்னோட ஒன்னு இணையதுக்காக கட்டமைச்சுக்கிட்ட பாதையில பிரச்சனை ஏற்படும் சோ பல மனநோய்கள் தனிமை இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் அதுவே தண்ணி குடிச்சு நல்ல ஹைட்ரேட்டடா இருந்தோம்னா சூப்பரா வேகமா டெசிஷன்ஸ் எடுக்க முடியும் கவனத்தோட இருக்க முடியும் ஷார்ட் டேர்ம் மெமரி ஜாஸ்தியாகும் செம்ம அலர்ட்டா இருப்போம் ஒவ்வொரு கேள்விக்கும் வேகமா பதில் சொல்ல ஆரம்பிப்போம் ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கும் முக்கியமா நல்லா தூங்க ஆரம்பிப்போம் சோ பிரெயினோட பொட்டன்ஷியலும் அதிகமாகும் புத்திசாலித்தனத்தோட செயல்பட முடியும் தினமும் உடலுக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கக்கூடிய ஹாபிட்ட நம்ம வளர்த்துக்கணும் அடுத்து நம்ப ஃபோர் சென்சஸ யூஸ் பண்ணுங்க கிட்ட ஐம்புலன்கள் இருக்கு பாக்குறது கேக்குறது ருசிக்கிறது நுகர்றது உணர்றது இந்த ஐந்து சென்சஸுமே அடிக்கடி இயக்கப்பட்டுகிட்டே இருக்கணும் இதெல்லாம் ஒரே சமயத்துல இயக்கப்பட்டா பிரெயின் இன்னும் சூப்பர் பவரோட வேலை செய்யுமா பார்த்தல் நுகர்தல் தொடுதல் இந்த மூணு புலன்களும் அதிகமா யூஸ் பண்ணப்பட்டா ஞாபக சக்தி வலுவாகுமா பாக்குறது நிறைய கலர்ஸ பாக்குறப்போ கிரியேட்டிவிட்டி தூண்டப்படுது பிரச்சனைகளை மக்கள் எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்னு சில பேரை வச்சு ஸ்டடி பண்ணிருக்காங்க அதுல கிடைச்ச ரிசல்ட் படி சுத்தி ப்ளூ கலர் இருக்கப்போ வேகமா பிரச்சனைகள் மக்கள் சால்வ் பண்ணதா சொல்லப்படுது சோ நம்ம பார்க்கக்கூடிய கலர்ஸும் நம்ம மூளையோட செயல்பாட்டை தூண்டும் அடுத்ததா ரொம்ப சத்தமா இல்லாம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா மியூசிக் எல்லாம் கேட்டா மெமரி போக்கஸ் இதெல்லாம் அதிகமாகும் ஸ்டார்பக்ஸ் மாதிரி கொஞ்சம் ஹை கிளாஸ் காஃபி ஷாப் இல்ல நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கக்கூடிய அஃபோர்டபிள் காஃபி ஷாப் இங்கெல்லாம் ஒரு வித்தியாசமான சவுண்ட் வரும் அந்த சத்தம் நம்மளுடைய மூளைய கிரியேட்டிவா சிந்திக்க வைக்குமா அந்த சத்தம் பெருசா கச்ச கச்சன்னு டிஸ்டபெல்லாம் பண்ணாது ஒரு அமைதி நிலைய கொடுக்கும் அதே மாதிரி நல்ல ஸ்மெல் இருக்க சென்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றப்போ மெமரிஸ் தூண்டப்படுது இந்த வாசனையை எங்கயோ ஸ்மெல் பண்ணிருக்கோமே அப்படின்னு ஆல்ரெடி இருந்த எல்லா மெமரிஸும் திரும்ப பார்க்கப்படும் அடிக்கடி நம்ம மூளைய நினைவுகளை பார்க்க வைக்கணும் நம்ம இன்ஸ்டாகிராம்ல சேவ் பண்ண வீடியோஸ் யூடியூப்ல வாட்ச் லீடர் கொடுத்த வீடியோஸ் இதையே திரும்ப பார்க்க மாட்டோம் கரெக்டா இதெல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா மூளையில இருக்க ஞாபகங்களை சரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி நினைவு படுத்துனாதான் மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்க முடியும் தினசரி நம்ம தொடக்கூடிய பொருட்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கணும் வெவ்வேறு டெக்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய பொருட்கள்ல நம்ம தொடரப்போ நியூரல் கனெக்ஷன்ஸ் அதிகமாகும் ஆராய்ச்சிகள் படி நம்ம டச் பண்றதால ஸ்பேஷியல் அபிலிட்டிஸ் அதிகமாகுமா ஸ்பேஷியல் அபிலிட்டிஸ்னா என்னன்னு உதாரணம் சொல்றேன் டூர் போறதுக்காக பேக் பண்றோம் ரெண்டு பேட்டில அடுக்க வேண்டிய துணிய ஒரே பேட்டில நீட்டா அடுக்கிட்டா உங்ககிட்ட ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம் வித்தியாசமான சுவைகளை ஃபீல் பண்ணணும் அதுவுமே நியூரல் கனெக்ஷன்ஸ வலுவாகும் ஸோ முடிஞ்ச அளவு ஒரே சமயத்துல எல்லா சென்சஸையும் யூஸ் பண்ண பாருங்க இதனால பிரெயின் பவர் பல மடங்கு அதிகமாகும் சமைக்கிறப்போ இந்த அஞ்சு சென்சஸையும் நம்மளால யூஸ் பண்ண முடியும் என்ன சமைக்கிறோன்னு பாக்குறது அடுப்புல எல்லாம் வந்துட்டு இருக்கப்போ வர சவுண்டை கேட்கறது அரோமாவ ஸ்மெல் பண்றது ஃபூட்ஸ் அண்ட் பாத்திரங்களை டச் பண்றது டேஸ்ட் பண்றது இப்படி ஒரே டைம்ல எல்லா சென்சஸையும் ஒன்னா யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து நம்ம ஃபைவ் தகவல்களை பிரிச்சுக்கணும் ஒரு அப்படியே முழுசா சின்ன சின்னதா பிரிச்சுக்கணும் மெமரி லேர்னிங்க்கு இதெல்லாம் நல்ல டெக்னிக் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு அப்படியே மனப்பாடம் மொத்தமா மண்டையில ஏத்துறன்னு கஷ்டப்படக்கூடாது முதல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனை மனப்பாடம் பண்ணணும் அடுத்த ரெண்டு லைன்ஸ் அப்புறம் நாலு லைன் அப்புறம் சேர்த்து ரிவைஸ் பண்ணணும் இப்படி ஒரு பெரிய கொஸ்டின குட்டி குட்டியா பிரிக்கிறப்போ கஷ்டம் தெரியாது மெமரிலையும் ஸ்ட்ராங்கா நிற்கும் ஏன்னா நம்ம மூளை பெரிய விஷயத்த விட குட்டி குட்டி விஷயத்தை ஈஸியா எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு தகவல் போயிட்டு தான் லாங் டேர்ம் மெமரிக்கு போகும் ஒரேடியா நம்ம தகவல்களை எடுத்துக்கிறப்போ இந்த ஷார்ட் டேம் மெமரி ஓவர்லோட ஆக ஆரம்பிச்சிரும் அப்ப எதுவுமே சரியா ப்ராசஸ் ஆகாது எந்த கஷ்டமும் இல்லாம தகவல்களை ஈஸியா மூளைக்கு எடுத்துக்கணும்னா அதுக்கு இப்படி குட்டி குட்டியா பிரிக்கணும் அடுத்ததா நிறைய பிரெயின் கேம்ஸ் விளையாடணும் இப்போ போன்ல தான் நிறைய பேர் கேம்ஸ் விளையாடுறோம் அதுலேயே ஏகப்பட்ட பிரெயின் கேம்ஸ் இருக்கு சுடோக்குலாம் சூப்பரான பிரெயின் கேம் நம்ம சிந்தனைகளை தூண்டி வேகமா அது செயல்பட வைக்கும் அப்புறம் கிராஸ்வொர்ட் பர்சன்ஸ் இந்த மாதிரி இன்னும் சில மெமரி கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் நினைக்கிறவங்க இதெல்லாம் புக்ஸ்லயே வருது அதை வாங்கி விளையாடலாம் தினமும் நம்ம மூலையை தூண்டுற மாதிரியான கேம்ஸ்ல ஃபோகஸ் பண்ணுங்க சின்ன வயசுல நொண்டி விளையாடி இருப்போம் கட்டம் போட்டு தான் ஜம்ப் பண்ணி விளையாடணும் கோடுல கால் வச்சாலோ கட்டத்தை விட்டு வெளியே வந்தாலும் அவுட்டு இதெல்லாம் விளையாடுறப்போ ஃபோகஸ் ஜாஸ்தியாகும் நிறைய பேர் இப்ப கூட டைல்ஸ்லாம் நடந்து போறப்போ அந்த டைல்ஸோட கட்டத்துல கரெக்டா கால் வச்சு நடக்கணும் அப்படின்னு போக்கஸ் பண்ணி நடப்பாங்க இதெல்லாம் இருக்கும் பட் உண்மையாவே இது நம்ம பிரெயினோட பவர் அதிகமாகும் அடுத்ததா சோஷியலைசிங் சமூகத்துல கூடயும் பழகணும் சுத்தி எல்லாரோடையும் பேசணும் பழகணும் ஆகணும் இப்படி செய்யறப்போ மூளை கொஞ்சம் வேகமா செயல்படும் தினமும் புது புது ஆட்களை சந்திச்சு பேசுறப்போ நியூரான்ஸ் எல்லாம் இவர் புதுசா இருக்காரு சரி இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுப்போம் அப்படின்னு மற்ற நியூரான்ஸோட ஒன்னா சேர்ந்து கனெக்ட் ஆகி புது புது ஞாபகங்களை உருவாக்க ஆரம்பிக்கும் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்க பல விஷயங்களும் தெரிஞ்சுப்பீங்க பஸ்ல ட்ரெயின்ல போறப்போ போனை பார்த்துட்டே போறதை விட பக்கத்துல இருக்கவங்களோட பேசிட்டே போறது ரொம்ப நல்லது டிராவலிங்ல கூட உங்க மூளைய பூஸ்டப் பண்றீங்க ஸோ பிரெயினோட பவர் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும் அப்புறம் ஒரேடியா மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காம அப்பப்போ பிரேக் கொடுக்கணும் கொஞ்சமாச்சும் சைலண்ட் பீரியட் வேணும் தினமும் குறைஞ்சது ஒரு மணி நேரம் அமைதியா இருக்க கத்துக்கோங்க கிட்டத்தட்ட தியான நிலை மாதிரி தான் பெருசா மூளைக்கு வேலை கொடுக்காம ரெஸ்ட் எடுக்க வாய்க்கணும் அதே மாதிரி எல்லா வேலையும் ஒரேடியா செய்யாம கொஞ்சம் பிரேக் விட்டு விட்டு செய்யறப்போ மூளைக்கு மூச்சு விட டைம் கொஞ்சம் கிடைக்கும் பிளஸ் எல்லா விஷயங்களும் ஆர்கனைஸ்டா செய்யணும் இதனால ஸ்ட்ரெஸ் லெவலும் கம்மியாகும் மெமரி லேர்னிங் திங்கிங் இந்த மாதிரி காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் ஜாஸ்தி எல்லாமே ஆர்கனைஸ்டா இருந்தா மூளைக்கு ரொம்ப பிடிக்கும் சோ சுத்தி இருக்க எல்லாத்தையும் மெஸ்ஸியா வைக்காம சுத்தமா நீட்டா அடுக்கி வைங்க மூளைல நீங்க சேமிக்கக்கூடிய தகவல்களும் ஆர்கனைஸ்டா தான் இருக்கு மெஸ்ஸியா இருந்தா பிரச்சனை நமக்கு தான் நம்ம நிறைய பதிவுகள்ல மூளைய நல்லா பூஸ்ட் பண்ணக்கூடிய உணவுகளை பத்தி பாத்திருக்கோம் பெரிஸ் டார்க் சாக்லேட் வல்லார கீரை இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் மூளைக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து நல்லா வேலை செய்ய வைக்கும் நாவர் பழம் எங்க கடிச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க மூளைக்கு அது ரொம்ப நல்லது கீரை வகைகள் எல்லாம் ரொம்ப நல்லது சோ மூளைக்கு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க பிரெயின நல்லா வேலை செய்ய வைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க இதையும் தாண்டி நான் எல்லா பதிவுகள்லயும் சொல்ற விஷயம் உடலை ஆக்டிவா வச்சுக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்பதான் மூளைக்கு ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் தினமும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ உடலை சோம்பேறித்தனத்துல இருந்து பாதுகாக்க முடியும் சோம்பேறி ஆகி படுத்துட்டா ரத்த ஓட்டம் அங்கங்க பிளாக் ஆக ஆரம்பிச்சிரும் இன்னும் சூப்பரான எக்ஸசைஸ் காலையில எழுந்திருச்சு உக்கி போடுறது இதை விட பெஸ்டான பிரெயின் பூஸ்டிங் எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது பிளஸ் தினமும் புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருங்க அப்பதான் நியூரான்கள் ஒண்ணு நல்லா ஸ்ட்ராங்கா இணைய ஆரம்பிக்கும் ரொம்பலாம் வேண்டாம் சும்மா தினமும் ஒரே ஒரு புது வார்த்தையை கத்துக்கிட்டா கூட போதும் பிரெயின் நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும் தினம் சரி முப்பது நிமிஷமாச்சும் தியானம் பண்ணுங்க எல்லாத்தையும் விழிப்புணர்வோட பாருங்க எது செஞ்சாலும் நான் இதை செய்யறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு வேலையில மட்டும் கவனத்தை செலுத்தி செய்யணும் இதெல்லாம் தான் மூளைய நூறு மடங்கு வேலை செய்ய வைக்க பயனுள்ளதா இருக்க போகுது எவ்வளவு அதிகம் நீங்க புது விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளவு அதிகம் நியூரல் கனெக்ஷன்ஸ் வலுவாகும் பிரெயினோட செயல்பாடும் சிறப்பாகும் இப்போ உங்க மூளை எந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு நான் சொன்ன தகவல்களை வச்சே புரிஞ்சிருக்கும் மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்க செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு உங்களோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் சிறப்பாக்குங்க அப்படியே இந்த பதிவு பத்தின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பியாண்ட் ஆர்னரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்திருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் தேங்க்யூ